வெல்கம் பேக் டு அவர் சேனல் கைஸ். இந்த புது வீடியோவில் நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பீட்டா ஃபிஷ். பீட்டா ஃபிஷ் வந்து பொதுவாக ஃபைட்டர் ஃபிஷ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மேலேயும் ஃபீமேலையும் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு பார்க்கலாம், அப்புறம் இன்னும் டீட்டெயில்டாக போகலாம், சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இது எதனால் ஃபைட்டர் ஃபிஷ்ன்னு சொல்கிறாங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ஃபிஷ்ஷோட கம்பைன் பண்ணி விட முடியாது. மேல் ஃபிஷ்ஷு ஃபீமேல் ஃபிஷ்ஷு ப்ராப்ளம் இல்லை, அதனால் இது ஃபைட்டர் ஃபிஷ்ன்னு சொல்கிறாங்க. மோஸ்ட் ஆஃப் ஃபிஷஸில் பார்த்திங்கனாலே மேல் தான் ரொம்ப அழகு. இந்த ஃபைட்டர் ஃபிஷ் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும், அதோட ஃபின்ஸ்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும், கலர் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும், உங்களுக்கு பார்த்தோன்னே பிடிச்சிரும்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் டெக்கரேட்டிவ்காக வாங்குற மாதிரி இருந்தால் அது ஒரு டைப்பில் வாங்கணும். சப்போஸ் ப்ரீடிங்க்கு விட்றீங்கன்னா அதுக்கு ஒரு டைப்பில் வாங்கணும். ஆனால் போக போக சொல்கிறேன், ஃபீமேல் ஃபிஷ் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபீமேல் ஃபிஷ்ஷு அதோடய கீழே பார்த்திங்கன்னா, அதோடய ஃபின் கீழே பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து ஒரு ஒயிட் கலர் ஸ்பாட் இருக்கும். அப்படி வச்சு நீங்கள் ஃபீமேல் ஃபிஷ் வந்து தாராளமாக ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், சரிங்களா? இப்போ வந்து மேல் ஃபிஷ்க்கும் ஃபீமேல் ஃபிஷ்க்கும் டிஃப்ரென்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படி வாங்குறதுன்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதோட கேரக்டரிஸ்டிக் பார்க்கலாம். மேல் ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே நான் தான் வந்து ஆல்ஃபா காமிக்கணும்னு நினைக்கும். ஃபீமேல் ஃபிஷ் பார்த்திங்கன்னா அப்படி கிடையாது. ஃபீமேல் ஃபிஷ் பார்த்திங்கன்னா எந்த ஃபிஷ்ஷோட நீங்கள் விடலாம், எந்த ஃபிஷ்ஷோட விடலான்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணாதீங்க. ஃப்ளவரானோட விடலாமா, கோயோ ஃபிஷ்ஷோட விடலாமா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஐ மீன் கோல்டு ஃபிஷ், இந்த மாதிரி ஃபிஷ்ஷஸோட நீங்கள் தாராளமாக விடலாம். மேல் வந்து பார்த்திங்கன்னா அது எப்பயுமே தனியாக தான் வைக்கணும். மற்ற ஃபிஷ்ஷோடு விட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃபைட் பண்ணும். ப்ரீடிங்க்லாம் எப்படி விட்றாங்கன்னா அதுக்கு தனியாக செட்டப் பண்ணும், ஃபஸ்ட்டு ரெண்டுத்துக்கும் பிடிக்க வைக்கணும். அதெல்லாம் நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது, அதையும் நான் கூடிய சீக்கிரத்தில் அப்லோட் பண்ணுறேன் நம்ம சேனலில், சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து இப்போ பார்த்துட்டோமா, இப்போ வந்து நம்ம பீட்டா ஃபிஷ்ஷு எப்படி கடையில் செலக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடையில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பீட்டாஸ் இருக்கும். இப்போ சப்போஸ் எனக்கு ஒரு, நான் இப்போ ஒரு ஷாப் போகிறேன், எனக்கு பீட்டா ஃபிஷ் கிடைக்குது, அது வந்து ப்ரைஸ் கம்மியாக இருக்குது, தண்ணியெல்லாம் கொஞ்சம் கலங்கலாக இருக்குது, அதோடய ஃபின்னு மட்டும் லைட்டாக கிழிஞ்சிருக்கு, உங்களுக்கு வந்து ஒரு 10 ரூபாய்க்கு தரேனே வச்சுக்கோங்களேன். சும்மா நான் ஜஸ்ட்டு சொல்கிறேன், தயவுசெய்து 10 ரூபாய்க்கு போய் கடையில் கேட்கேன். அப்படி தந்தால் நிச்சயமாக 1 ரூபாய்க்கு தந்தால் கூட நான் வாங்கவே மாட்டேன். ஏன்னா அந்த ஃபிஷ்ஷை நம்ம வீட்டுக்கு வந்து அது எவ்வளோ தான் சில டைம் தான் காப்பாற்ற முடியும், பட் மோஸ்ட்டாக நம்மளால் காப்பாற்ற முடியாது. அதனால் ஃபிஷ்ஷு பீட்டா ஃபிஷ் வாங்கும் போது தண்ணி குவாலிட்டி, அதோடய ஃபின் எதுவும் கிழிஞ்சிடக்கூடாது, நெக்ஸ்ட்டு ஃபிஷ்ஷு ஸ்ட்ரெஸ் ஆகாமல் ஆக்டிவாக இருக்கும். அப்படி இருந்தால் மட்டும் ஃபிஷ் வாங்குங்க, இல்லைன்னா வாங்க வேணாம், அந்த கடையை விட்டுட்டு போயிட்டு வேறு கடையில் சப்போஸ் உங்களுக்கு நல்ல ஃபிஷ் இருந்தால் நீங்கள் வாங்குங்க. நான் வந்து அந்த கடையை பற்றியோ இல்லை வேறு எதை பற்றியோ நான் வந்து தப்பாக சொல்லலை, நான் உங்களுக்கு இதை ஜஸ்ட்டு இன்ஃபார்ம் பண்ணுறேன். அதுக்காக பீட்டாஸ் நல்லா இல்லை, எல்லா ஃபிஷ்ஷும் நல்லா இருக்காதுன்னு நினைக்காதீங்க. நான் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கொடுக்குறேன். மோஸ்ட் ஆஃப் தி ஷாப்ஸில் நான் பார்த்த வரைக்கும் இந்த மாதிரி ஃபால்ட் வந்ததில்லை. சில கடைகள் தவிர நான் ஸ்பெசிஃபையாக எதுவும் நான் சொல்ல விரும்பலை நான், ஓகேவா? இதுதான், இதை நீங்கள் இந்த ஸ்டெப்ஸை ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு வந்து நல்ல ஃபிஷ்ஷு வந்துடும். மெயினாக ஃபிஷ்ஷஸ் பார்த்திங்கன்னா இந்த பீட்டா ரெண்டு பர்பஸ், ஒன்று வந்து வீட்டில் அழகாக இருக்கிறதுக்கு வைப்பாங்க, இல்லைனா ப்ரீடிங்காக அது வைப்பாங்க. மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நான் பார்த்த வரைக்கும் டெக்கரேட்டிவ் ஐட்டமாக வீட்டில் வைக்கிறதுக்கு தான். இந்த ஃபிஷ்ஷு பிகினராக வளர்த்தணுன்ற ஆசைப்பட்றவங்களாம் அதை யூஸ் பண்ணுறாங்க. அது ஒரு நல்ல ஸ்டார்ட் தான். அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பீட்டா ஃபிஷ் மட்டும் ஒரு ஸ்பெசிஃபிக் ஆர்கன் இருக்குது. அது என்ன பண்ணுனா, மற்ற ஃபிஷ்லாம் தண்ணியில் இருக்க ஏர் மட்டும்தான் இருக்கும், ஆனால் அந்த பீட்டா மேலே இருக்குல்ல, மேலே தண்ணியோட சர்ஃபேஸில் வந்து அது ப்ரீத் பண்ணும். ஒரு ஸ்பெசிஃபிக் ஆர்கன் இருக்குது, நீங்கள் வேணால் கூகுளில் கூகுள் பண்ணி பாருங்கள், சரிங்களா? இது ஒன்று. அப்புறம் ப்ரீடிங்க்கு எடுத்தோன்னா நான் சொல்லியிருக்கேன் அதே ஸ்டெப்ஸ் தான். மேல் வந்து ஆக்டிவாக இருக்கணும், ஃபீமேலுக்கு வந்து அந்த ஒயிட் ஸ்பாட்ஸ் இருக்கணும். ஃபீமேல் வயிறு குண்டாக இருந்தால் அது வயிற்றில் வந்து எக் இருக்குதுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு வந்து மெயினாக சொல்லது மறந்துட்டேன், என்னென்னு பார்த்தீங்கன்னா மேல் ஃபிஷ்ஷு அதோடய வாட்டர் சர்ஃபேஸில் வந்து பபுள் இருக்கும், ஏர் பபுள்ஸ் இருக்கும், அதுக்கு வந்து பம்ப் வச்சுருக்க மாட்டாங்க, அது வாயிலேருந்து அதை ப்ரொடியூஸ் பண்ணும். அப்படி இருந்தால் நீங்கள் வந்து வீட்லேயும் வைக்கலாம், ப்ரீடிங்க்கு பர்ஃபெக்டாக இருக்குங்க, அது வந்து நல்ல அடல்ட் ஸ்டேஜில் இருக்குது, சரிங்களா? இந்த ரேஷியோன்னு பார்த்தோம்னா 1:1 தான் நம்ம வைக்கணும். கப்பீஸில் எடுத்தோன்னா 1:3, 1:2 அந்த மாதிரி வைக்கலாம், பட் பீட்டாஸ் பொறுத்த வரைக்கும் 1:1 தான்.
அது எப்படி பண்ணுறதுன்னு நான் அப்லோட் பண்ணுறேன், சரிங்களா? வீடியோ அப்லோட் பண்ணுறேன். பீட்டா ஃப்ரைஸ்க்கு என்ன கேர்லாம் பண்ணுறது பார்த்திங்கன்னா, இன்ஃபோசரியா அந்த மாதிரி நிறைய இருக்குது, நான் போக போக சொல்கிறேன். பீட்டா ஃபிஷ்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அதோட ஓன் ஃபுட்டு போட்டால் பரவாயில்லன்னு எனக்கு தெரியுது. ஏன்னா நான் போட்ட வரைக்கும் அதோட ஓன் ஃபுட் போடும்போது அதோடய க்ரோத் நல்லா இருந்தது. இதே நான் வந்து நார்மல் ஃபுட்டு எல்லாத்துக்கும் போட்டேனா அது வந்து அந்தளவுக்கு க்ரோத் இல்லை, ஆக்டிவாகவும் இல்லை, சரிங்களா? இதுதான் மெயின் விஷயம். பீட்டா ஃபிஷ்லேயே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட டைப்ஸ் இருக்குங்க. ஃபுல் மூணு, ஹாஃப் மூணு, க்ரௌண்ட் டெய்லு, ஏகப்பட்ட டைப்ஸ் இருக்குது. நான் சொன்ன ப்ரொசீஜர்லேயே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பீட்டா ஃபிஷ் வந்து உங்களால் எடுக்க முடியும். அது வந்து ரொம்ப நாளைக்கு இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரத்தில் ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது ஃபிஷஸ் பற்றி வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஃபோசூரியா கல்ச்சர் வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது. நான் ஃபைவ் டேஸ் கழித்து ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணுறேன். லோட்டஸ் வீடியோவும் கமிங் சூன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.